சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நேர்மையான முறையில சம்பாதிக்கலாம், இப்படிப்பட்ட வீட்டை கட்ட முடியாது. தப்பான வழியில சம்பாதிக்கிறவங்களும் பரம்பரை பணக்காரங்களும் தான் இப்படிப்பட்ட வீட்டை கட்ட முடியும். உங்க அண்ணன் இருப்பாங்க, கோடி கோடியா பணம் வச்சிருந்தாரு, வீடு வாங்கினா பூர்வீக வீடை வாங்குறேன்னு சொல்லி ஒரு வாரத்துல ஓட்டி வீடை வாங்கி வச்சிருக்காரு. ஒழுங்கா அந்த காசை இந்த மாதிரி ஒரு பெரிய வீட்டுல இன்வெஸ்ட் பண்ணிருந்தா காசும் சேஃபா இருந்திருக்கேன், இந்த மாதிரி யாருக்கும் பிரச்சனையும் வந்திருக்காது. அண்ணன் பேச்ச பிரியாணி இப்ப கீதா தேடி வந்திருக்கோம். உள்ள போய் பாக்க வேண்டியது இங்க ரெண்டு பேசிக்கிட்டே இருந்தா என்ன பண்ண இருந்தா எப்படி உள்ள போறது யோசிக்கணும்டா. யாரும் உள்ள இருந்து நம்ம மைண்டுக்கு வரும் போயா, அப்படி முந்திக்கிட்டு போற இரியா, மெதுவா போயா, மெதுவா போயா, நீ கைய குடுறா. என்னடா யாரையுமே காணோம், அனே கீதான்னு கத்தி பார்க்கலாமா? நீங்க மாடா, ஏய் அறிவு இருக்கா, அறிவு இருக்கா? கீதா கீதான் கூப்பிட்டு மேக்கண்டு சிக்கலாக்குறதுக்காடா முட்டா பயில்களா? வாங்க ஏங்க, இந்த ரூம் எது இருக்கா? ஆமாங்க, மேல இருக்கு, கீழ இருக்கு, பின்னாடியும் இருக்கு. ஓ அப்படிங்களா, பிரபாவமா கட்டிருக்காங்களே, நல்ல டிசைன்ல. சம்பந்தம் நீ கீழ உள்ள ரூம் எல்லாம் பார்த்து நல்லா ஸ்கெட்ச் எடுத்துக்க. காஜா நீ மேல உள்ள ரூம் எல்லாம் பார்த்து ஸ்கெட்ச் எடுத்துக்க, நான் பின்னாடி போய் பாத்துக்கிறேன். வாங்க. நீ சொன்ன மாதிரி எதையுமே காணா, இப்ப என்ன பண்றது கோபி? நீங்க தான் கோபியா? நீங்க கீதாவோட அண்ணன் தானே? நீங்க எல்லாம் கீதா தேடியா வந்திருக்கீங்க? அறிவு கட்டவன கொஞ்சம் அறிவு இருக்கடா, கோபி சொல்லி மாட்டி விட்டேடா. பாத்தீங்களா, போட்டு கொடுக்கறே கூட வந்துகிட்டு இருக்கேன். உண்மை சொல்லிடுறங்க, நான் கீதாவோட அண்ணன் கோபி தான். என் தங்கச்சியை காணாம தேடி வந்தோம். என் தங்கச்சி இங்க இருக்குங்களா? உங்க தங்கச்சி இங்க இல்லைங்க. இங்க இங்கதான் இருந்தாங்க, நாங்கதான் அவளுக்கு காவலுக்கு இருந்தோம். ஆனா கொஞ்ச நேரம் முன்னாடிதான் தப்பிச்சு ஓடி போனாங்க. அவங்க போறத நான் பார்த்தேன், என்னால உதவி செய்ய முடியலனாலும் அவங்களாம் ஓடி போகும்போது தடுக்க வேண்டாமன்னு பார்த்தேன். கீதா எங்கன்னு காளிதாஸ் அண்ணன் கேட்டாரு, நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். கீதாவை தேடிதான் காளிதாஸ் அண்ணன் போயிருக்காரு.
கீதா தப்பிச்சு போயிடுச்சா? ஐயோ, மறுபடியும் காளிதாஸ் கையில மாட்டலாம். கீதா எந்த பக்கம் போச்சுன்னு தெரியுமா? இந்த பக்கம் தாங்க, இந்த காட்டு வழியே தான் போனாங்க. ரொம்ப தேங்க்ஸ். வர 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 வர